நேர அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் உங்களுடைய கால்நடைகள் வந்து கழிசல் பிரச்சனையை எப்படி சரி செய்கிறது, உங்களுடைய மாடு வந்து கழிசலாக சாணமிடுது, கண்ணுக்குட்டி கழிசலாக சாணமிடுது அப்படின்னா அதை எப்படி வந்து இயற்கை முறையில் சரி செய்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வந்து கால்நடை தகவல் வந்து நம்ம பகிர்ந்துருக்கோம். முக்கியமாக குடற்புழு நீக்கம் வந்து சேனல் வீடியோஸ் வந்து நீங்கள் போய் பாருங்கள், அதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எதனால் முக்கியமாக நான் குடற்புழு நீக்கம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடு கழிசலாக சாணம் இடுறதுக்கு முதல் முக்கிய காரணம் வந்து குடற்புழுவாக இருக்கும். நீங்கள் சரியாக கண்ணுக்குட்டின்றதுலேருந்து குடற்புழு நீக்கம் செய்யலை அப்படின்னாலே இந்த மாதிரி மாடு அப்பப்போ கழிசலாக சாணமிடும், ஆரோக்கியமாக இருக்காது, வீக் ஆகிடும், அதுக்கப்புறம் ஒழுங்காக தீவனம் எடுக்காது, அதோடைய முடிவு பால் உற்பத்தி குறைஞ்சிடும். நம்ம கால்நடைகளை பொருளாதாரத்துக்காக நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா, கால்நடை பண்ணை வச்சுருக்கீங்க அப்படின்னா, நிச்சயமாக இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள், சரிங்களா? நம்மளுடைய கால்நடைகளுக்கான இந்த கழிச்சல் பிரச்சனையை, வயிற்றுப்போக்கு பிரச்சனையை இயற்கை முறையில் வீட்டில் எப்படி சரி செய்கிறது, அதுக்கான வீட்டு முறை வைத்தியம் தான் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ நம்ம அதை பற்றின டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கான இயற்கை மருந்து வந்து நான் சொல்கிறேன், ஒரு மூணு விதமான மெத்தட் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை எதனால் வருது அப்படின்றத வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம். ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இன்னொரு தடவை ஷார்ட்டாக வந்து நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி கழிச்சல்லாம் சாணமிடுறதுக்கான முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடற்புழு நீக்கம், இன்னொன்று தீவனம் நீங்கள் அப்பப்போ மாற்றிக்கிட்டு இருந்தாலும் அந்த மாதிரி வரும், சுகாதாரமாக பராமரிக்கலை அப்படின்னாலும், இல்லை அந்த கொட்டகையை சுகாதாரமாக பராமரிக்கலை, மாடு இருக்கிற இருப்பிடத்தை நீங்கள் சுகாதாரமாக வச்சுக்கல அப்படின்னாலும் கழிச்சல் இன்ஃபெக்ஷன் ஆகும், அது மூலிமா மாடு கழிச்சலாக வந்து சாணமிடும். மேய்ச்சலுக்கு கட்டுறீங்க அப்படின்னா சரியான நேரம் தவிர்த்து கட்டுனீங்க, இல்லை வந்து சுகாதாரமாக இல்லாத புல் இருக்கிற இடத்துல கட்டுனீங்க, இல்லை மருந்து அடித்த புல்லில், ஏன்னா நிலத்தில் யாராவது மருந்து அடிச்சிருப்பாங்க, அந்த புல்லில் நீங்கள் கட்டி அது மேய்ஞ்சிருந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் சுத்தமாக இல்லைனா கூட இந்த மாதிரி மாடு வந்து கழிச்சலாக வந்து சாணமிடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதெல்லாமே வந்து காரணங்கள், சரிங்களா? இதுக்கு இப்போ வந்து நான் உங்களுக்கு எந்த மாதிரியான முறையில் அதை சரி செய்யலாம், என்ன மருந்து வந்து நீங்கள் இயற்கையாக வீட்டில் தயார் செஞ்சு கொடுத்தா இது சரியாகும் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா கழிசலாக சாணமிட்டாலே உங்களால் போயிட்டு பால் கறக்கும் ஒரு மாதிரி இருக்கும், மாடுகளும் வீக் ஆகிடும், அந்த இடத்த அடிக்கடி சுத்தம் பண்ணவும் உங்களால் முடியாது, சரியா? அதெல்லாமே கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த மூணு மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக சரியாயிடும். அதுக்கப்புறம் வீடியோவோட எண்டில் வந்து இது வராமல் இருக்க நம்ம என்ன செய்யணும், இந்த மாடு கழிச்சலாக சாணம் இடாமல் இருக்கிறதுக்கு, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் வந்து நம்ம பின்பற்றணும் அப்படின்றதையும் நம்ம வீடியோவோட எண்டில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ முதல்ல வந்து நீங்கள் செய்ய வேண்டிய முதல் மெத்தடில் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீரகம் 2 ஸ்பூனு, கசகசா 2 ஸ்பூன், வெந்தயம், மிளகு இது 1 ஸ்பூன், இது எல்லாத்தையுமே வந்து வறுத்துக்கோங்க. ஏன்னா வறுத்தா உங்களுக்கு சீக்கிரமாக பொடியாகும் வெந்தயம்லாம், சரிங்களா? அதுக்கப்புறம் மஞ்சள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க, பெருங்காயம் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க, இல்லை கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா அதை உடச்சி 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் 2 பல்லு, பூண்டு 2 பல், உப்பு 1-2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, 50 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்சியில் போட்டு, இல்லை அம்மியில் அரைக்கிறீங்கனாலும் அரைச்சி நல்லா வந்து பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுடைய கால்நடையுடைய நாக்கில் வந்து தடவி விட்டுருங்க, சரிங்களா? இப்போ இது நான் சொன்ன அளவு எல்லாமே ஒரு மாடுக்கு ஒரு வேலைக்கு, சரிங்களா? ஒரு மாடுக்கு ஒரு வேலைக்கு இதை நீங்கள் வந்து தயார் செஞ்சு மாடுடைய உள்ளுக்கு வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா 3 வேலை கொடுக்கணும், ஒரு நாளைக்கு இதை 3 வேலையாக கொடுக்கணும். நான் குறிப்பிட்டது வந்து 1 வேலைக்கான மருந்து, 3 வேலைக்கும் இந்த மருந்தை வந்து நீங்கள் கொடுத்துருங்க, காலை மாலை இரவுன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து 50 மில்லி தயிரும் கொடுத்துருங்க. ஈவினிங் கொடுத்துட்டு ஒரு மணி நேரம் கழித்து 50 மில்லி அளவுக்கு தயிர் கொடுத்து விட்டுருங்க. இது எல்லாமே ஒரு நாளைக்கு. இதுவே வந்து நல்ல பெரிய மாடு பால் கறக்கிற மாடாக இருந்தால் இந்த அளவு. இதுவே வந்து மாடு வந்து பால் கறக்கல, கொஞ்சம் கம்மியான வயசு, கண்ணு செனை பிடிக்காத மாடாக இருந்தது அப்படின்னா இதில் வந்து பாதி எடுத்துக்கோங்க, நம்ம சொன்ன அளவில் பாதி எடுத்துக்கோங்க. ஒருவேளை கன்றுக்குட்டியாக இருந்ததுன்னா பாலையும் பாதிலையும் கால் எடுத்துக்கோங்க,
கால்வாசி எடுத்துக்கோங்க, இந்த இந்த மருந்தில் கால்வாசி எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இது வந்து மூன்று வேலையாக நீங்கள் கொடுங்க, ஒரு நாள் கொடுங்க, ஒரு நாள்லேயே உங்களுக்கு சீக்கிரமாக சரியாயிடும், இந்த மருந்து வேலை செஞ்சிடும். ஸோ ஒரு வேளை ஒரு நாள் கொடுத்து இந்த மருந்து சாப்பிட்டுட்டும் அந்த கழிசல் நிற்கலை அடுத்த நாள் அப்படின்னா, இமீடியட்டாக அருகில் இருக்க அருகாமையில் இருக்க உங்களுடைய கால்நடை மருத்துவமனையை இல்லை கால்நடை மருத்துவரை அணுகி வேறு என்ன பிரச்சனையாக இருக்கும்னு நேரடியாக வந்து பார்க்க வச்சு அதுக்கான மருந்தை கொடுங்க, சரிங்களா? இன்னொரு மெத்தடில் என்ன செய்யலாம், இது வந்து ஜென்ரலாக வந்து தீவன பிரச்சனையோ இல்லை குடற்புழு பிரச்சனை எதுனாலும் இந்த மேய்ச்சலால் வந்தது, சரியா? இதில் செரிமான பிரச்சனை, அஜீர்ண கோளாறு, வயிறு உப்பசம் இந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தால் இந்த மெத்தடில் நீங்கள் மருந்து கொடுத்தீங்க அப்படின்னாலே சரியாயிடும். நம்ம சேனலில் வயிறு உபசம் அதிகமாக இருக்குது, அது செரிமான பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அதுக்கும் நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு எது எந்த மருந்து உங்களால் தயார் செஞ்சு கொடுக்க முடியுமோ அந்த மருந்து நீங்கள் கொடுக்கலாம், சரியா? இரண்டாவது முறை தீவனம் வந்து மாற்றிருக்கீங்க, இப்போ ஒரு முறையான ஒரு தீவனம் கொடுத்துட்ருக்கீங்க, அடுத்து அந்த தீவனத்தை வேறு மாதிரி மாற்றி கொடுக்குறீங்க, அளவில் மாற்றி கொடுக்குறீங்க, இல்லை வேறு தீவனமே கொடுக்குறீங்க அப்படின்னா, அது மூலியமாக கழிசல் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலான்னா, கொய்யா இலையோடைய கொழுந்து வந்து ஒரு கைப்படி எடுத்துக்கோங்க, அது கூட வந்து அதை அரைச்சி அது கூட தயிர் கலந்து அதை வந்து மூணு வேலையை கொடுத்து விடுங்க. ஒரு வேலைக்கு ஒரு கைப்பிடி தயிர் ஒரு 50 மில்லி அளவுக்கு கலந்து உள்ளுக்கு கொடுத்துருங்க, மூணு வேலையாக கொடுங்க, சரியாயிடும், சரியா? இல்லை புல் வந்து மேய்ஞ்சிருக்கு, இப்போ நம்ம மாடு வந்து மாற்றி எங்கேயோ புல் வந்து நிறையா மேய்ஞ்சிருக்கு, அந்த புல் மூலயமா நிறையா புல் கொடுத்துருக்கீங்க அது மூலயமா கழிசல் ஏற்படுது அப்படின்னா, இல்லை பசுந்தீவனம் நிறையா கொடுத்துருக்கீங்க அது மூலயமா கழிசல் ஆகுது அப்படின்னா, இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா வைக்கோல் கொடுங்க, நல்ல காய்ந்த உலர்ந்த வைக்கோலை கொடுங்க, அதுவே சரியாயிடும். நம்ம நிறைய சேனலில் நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன், மழை காலத்தில் வைக்கோல் கொடுங்க, வெயில் காலத்தில் புல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுவே மாடுகளுடைய வெப்ப தன்மையை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு முக்கியமாக இருக்கும், சரிங்களா? ஸோ இப்படி கொடுக்கும்போது ஒரு அந்த புல் வந்து நீங்கள் மாற்றி கொடுத்து கழிசலாக ஆகிடுச்சு அப்படின்னா வைக்கோல் கொடுங்க. அது கூடவே நீங்கள் இன்னொன்று என்ன செய்யலாம் அப்படின்னா, மாதுளை பழம் பிஞ்சிருந்துச்சுன்னா அது கூட அதே மாதிரியே வந்து தயிர் சேர்த்து அரைச்சி நீங்கள் உள்ளுக்கு கொடுங்க, ஒரு மூணு வேலையாக நீங்கள் கொடுக்கலாம், சரிங்களா? இல்லை மாதுளம் பழத்தோடைய பிஞ்சு கிடைக்கலன்ற பட்சத்தில் மாதுளம் பழத்தோடைய தோலை உலர்த்தி இல்லை அரைச்சி அது ஒரு 3 ஸ்பூன் கூட ஒரு தயிர் 50 மில்லி சேர்ந்து நீங்கள் கொடுக்கலாம். இது எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த மெத்தட் நீங்கள் செஞ்சாலும் ஒரே நாளில் உங்களுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அப்படி தெரிஞ்சுது அப்படின்னா அது சரியாயிடும் அடுத்த நாள். ஒருவேளை இம்ப்ரூவ்மெண்ட்டே தெரியல அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக பக்கத்தில் இருக்க கால்நடை மருத்துவரை அணுகி நேரடியாக மாடை வந்து பார்க்க வச்சு அதுக்கான மருத்துவத்தை நீங்கள் செய்யலாம், சரிங்களா? இதுதான் வந்து இயற்கை மருத்துவம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்கள் மாடுகளுக்கு இந்த பிரச்சனை இருந்ததுன்னா சரியாகும், சரிங்களா? இப்போது இதை வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம், மாடு கழிசல் இல்லாமல் வர்றது இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, முக்கியமாக வந்து தூய்மையாக வச்சுக்கணும், கிருமி நாசினி அடு போட்டு கொட்டகையை மாடு இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். மாடுகளுடைய சாணத்தை அடிக்கடி வந்து கொட்டகையிலையோ இல்லை மாடு கட்டுற இடத்துல இருந்தோ இருந்து அகற்றி அந்த இடத்த தூய்மையாக வச்சுக்கணும். ஒருவேளை ஒரு மாடுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, இந்த மாதிரி கழிசல் பிரச்சனையாக இருக்குது, இல்லை வேறு ஏதாவது வந்து உடல் நிலை சரியில்லை அப்படின்னா அந்த மாடுகளையோ இல்லை அந்த கன்றுகளையோ வந்து தனிமைப்படுத்திடுங்க. தனிமைப்படுத்திட்டிங்கன்னா அப்படின்னால அடுத்த மாடுகளுக்கு பரவாமல் இருக்கும், தனிமைப்படுத்தி அதுக்கான மருந்தை வந்து நீங்கள் கொடுக்கலாம், சரிங்களா? அடுத்து வந்து மேய்ச்சல் மாடுகளுக்கு அனுப்பும்போது சுகாதாரமாக இருக்கிற இடமா பார்த்து மேய விடுங்க. எல்லா இடத்துலையும் மாடுகள் பொருட்கள் சாப்பிட்டது அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக வயிறு பிரச்சனை வரும். அதே மாதிரி அப்பப்போ எப்பெல்லாம் வந்து முறையாக குடற்புழு நீக்கம் செய்யுங்க. தீவன மாற்றம் செய்யும்போது இமீடியட்டாக நிறையா தீவனத்தை வந்து மாற்றாதீங்க. தீவன மாற்றம் செய்கிறீங்க, இந்த தீவனம் போட்டால் பால் நல்லா கறக்குது அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க, அதை நீங்கள் பின்பற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அந்த தீவனத்தை வந்து அதிகப்படுத்தணும். ஒரு 1/4 கிலோவில் சேர்த்து அப்புறமா வந்து 1 கிலோவோ 2 கிலோவோ நீங்கள் அதிகப்படுத்தணும். ஒரேடியாக வந்து தீவனத்தை வந்து மாற்றக்கூடாது. இதே மாதிரி சோளம் கதிர்களோ இல்லை முதிர்ந்த தீவனம் கொடுக்கும்போது அதில் பூஞ்சை இல்லாமல் பார்த்துக்கணும். வைக்கோலாக இருந்தால் கூட
நீங்கள் வந்து அதில் பூஞ்சை வராமல் உலர்ந்த வைக்கோல், உலர்ந்த தீவனம் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும். சோளம் கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப இளம் சோளமும் கொடுக்கக்கூடாது, ரொம்ப முதிர்ந்த சோளமும் கொடுக்கக்கூடாது. இது நடுவில் இருக்கிற மாதிரியான சோளக்கதிர்களோ இல்லை பசுந்தீவனமோ தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். இது இந்த முறையாக நீங்கள் பின்பற்றினாலே மாடு வந்து கழிச்சல் ஃபுல்லாக சாணம் பண்ணுறதை இதை நீங்கள் பார்க்கவே முடியாது. நிச்சயமாக உங்கள் மாடு ஆரோக்கியமாக இருக்கும், நல்லபடியாக வந்து பால் உற்பத்தி இருக்கும், உங்கள் மாடுகளுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உழவர் சாரலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.